ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். ஸோ போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வணிகர் வந்து கடலில் வந்து தன்னுடைய கப்பல் எல்லாம் மூழ்கி போயிடுது, அவர் சம்பாரித்த பொருள் எல்லாம் போயிடுது, அவர் கூட வந்த மக்கள் எல்லாம் இறந்துடுறாங்க. இவர் மட்டும் அந்த பாய்மரத்தை பிடிச்சிட்டு தப்பிச்சு அந்த கரையை ஏந்துறார். ஸோ கரை சேரறார். கரை சேர்ந்தோன்னா அவருக்கு வந்து உதவருக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ அந்த இடத்துல தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரன் வர அவர் கூட தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்கிறார். ஸோ அந்த வித்யாதரன் வந்து ஒன்று வருத்தப்படாதீங்க, இந்த நகரை ஆளக்கூடிய அந்த அரசன்கிட்ட நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதத்தனை கூப்பிட்டு அந்த தரன் அப்படிங்கிறவர் போகிறார். ஸோ மலை ஏறி போய் அந்த அவர்களுடைய நகரத்திற்கு போகிறாங்க. அது வரைக்கும் போன பதிவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம், ஒரு சில ட்விஸ்ட்டுகளோட அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஸோ இந்த நகருக்குள்ளே போகிறாங்க. யார் இந்த வித்யாதரனுடைய நகரத்திற்குள்ளே போகும்பொழுது சீதத்தன் பார்க்கக்கூடிய அந்த முதல் காட்சியினுடைய அந்த ஒரு விளக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இத்தனை வனப்பு மிக்க வனப்புனா மிகுந்த சிறப்பு. அங்கே வந்து ஒரு ஒரு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு செல்வ செழிப்பாகவும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வனப்பாக இருக்குது. நல்லா உனக்கு என்னையா வனப்பாக இருக்கியா அப்படிம்பாங்களே, செழிப்பாக இருக்கியா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இடம் அதுதான் வனப்புங்கிறதுக்குண்டானது. இவ்வளவு வனப்பு வாய்ந்த பெருமையுடைய ஒரு அழகிய இந்த நகர் தான் வந்து இந்த சீத இவரோடது தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரமாக இதென்னு உண்மையாலுமே நாகலோகம்தான் மேலே வந்துடுச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நகரம். அந்த நகரம் வந்து பொன்னகர் அப்படிங்கிறாங்க, தங்க ாலேயே வெய்யப்பட்ட அப்படி ஒரு நகரம். அந்த நகரில் அந்த தரனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கணும், வழக்கமாக இந்த ராசமாபுரத்தில் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான், தங்க வேலைப்பாடுகள்னால் ஆன நல்ல அணிமணிகள் பூத்திய தூண்கள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய தங்க மாடம் உண்டான ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்து தரன் அவருடைய வீட்டுக்குள்ளே சீதத்தனை கூப்பிட்டு போய் அவருக்கு வந்து நல்ல ஒரு உபசரிப்பையும் கொடுக்குறார். சாப்பாடுக்கலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி சார் நல்ல ஒரு உபசரிப்பு அப்படிங்கிறத கொடுத்தோன்னே கொடுத்துட்டு அந்த இடத்த பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் தரன். நல்ல உடற்கவசங்களை அணிந்த அரசர்கள் எல்லாமே வந்து இந்த அரசருக்கு வந்து இந்த நாகத்திற்கு எப்படி தலையில் இருக்கக்கூடிய மாணிக்கு எப்படி கிரீடமாட்டு இருக்கும், அதுபோல் எல்லா அரசர்களுக்குமே வந்து ஒரு கிரீடம் போல் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவரும் அழிவற்ற புகழ்மிக்க இருக்கக்கூடிய ஒரு அரசர் தான் வந்து இந்த நாட்டினுடைய எங்களுடைய அரசரான கழுலவேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசர். அவருடைய மனையாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நல்ல இதழ் விழித்த பூக்கு, அதாவது தேன் சிந்தக்கூடிய வண்டுகள் வந்து தேன் உண்ணுவதற்காக அந்த வரக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்பாகவும் இதழ் விழித்த அந்த பூ மாலையை அணிந்த அவருடைய மனையாள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாரணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவர்களுக்கு வந்து நல்ல மதி மயக்கக்கூடிய யாருனுடைய நிலையும் வந்து ஒரு செகண்ட் அப்படி தடுமாற செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மிகுந்த ஒரு அழகுடைய ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது வந்து பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த நாள்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எள் எடுத்து இப்படி தூவுனா கூட அந்த எள்ளு கீழே விழுகாதான். அந்த அளவுக்கு அரசர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல அப்படி புடை சூழ்ந்து நின்று யார் யாருக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் வாரி வாரி கொடுத்தார்களாம். ஏன் அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்தோடனே வந்து இந்த பெண் வளர்ந்தோடனே எனக்கு வந்து நீ சம்மந்தம் பண்ணி கொடுங்கிறது கேட்குறதுக்கு. அப்போது யாரெல்லாம் கேட்குற பொருளெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது எங்கிட்ட பாரு இவ்வளோ வளமை இருக்குது, தாராளமும் பொண்ணு எனக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி வந்து அந்த பெண் பிறந்த நாள்லேயே வந்து இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த வித்யாதர உலகனுடைய வேந்தனாகிய கழுலவேகன் வந்து என்ன பண்ணார்னா, இந்த நாள் கோள்கள் எல்லாத்தையும் பார்த்து கணிக்கக்கூடிய நிமித்தகர்களை கூப்பிட்டு இந்த பெண்ணுக்கு வந்து ஜாதகம் அப்படிங்கிறத வந்து எழுதினாங்க. சாதகம் எழுதினார்கள், இந்த வார்த்தையெல்லாம் இருங்க. சாதகம் வந்து எழுதி அந்த வானில் போகக்கூடிய கோள்கள் எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த நிமித்தகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பெண் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக அவளுடைய வாழ்க்கை வாழ்வா, அவளுக்கு தேடக்கூடிய அந்த ஒரு துணை அப்படின்னு சொல்லக்கூடியவன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலிருந்து தான் வருவான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி முடிக்க, இதை வந்து அரசர் கேட்டு அவருக்கு வந்து ஒரே பயங்கர ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம். பட் ஸ்டில் அவர் எதையுமே வெளிக்காட்டிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு பெசாமல் இருந்தார். இவர்கள் இருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அரசருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இதை தெரியாத பிற அரசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணை எப்படியும் அந்த ராஜா நமக்கு கட்டி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பில் அந்த அரண்மனைவையும் அந்த நாட்டையும் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்களாம். அப்போது இப்போ தரன் சொல்கிறாரு, இது ஒருவேளை நிமித்தகன் சொன்னது தானோ இல்லை அரசர் தானாகவே தன்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டது தானோ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீ வா போகலாம் அரசரை பார்க்குறக்கு. ஏன்,
சீதத்தனும் அதே ராசமபுரத்தை சேர்த்தவர் தானே. ஸோ நீ வா போகலாம், ராசமபுரம் அரசரை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. போகும்பொழுது அரண்மனைக்குள்ளே நுழையிறாங்க. நுழையும் பொழுது அரசர் எப்படி உட்காந்துட்டுருக்காங்கன்னா, நல்லா அப்படியே பூவிரித்த ஒரு பஞ்சு பத்து நாளான அந்த ஒரு படுக்கையில் இப்படி அமர்ந்திருக்க, மிகுந்த அழகுடைய அந்த ஒரு பெண்களும் பார்ப்பவனுடைய அந்த நிலை தடுமாற செய்யக்கூடிய அளவுக்கு அழகிய மார்புகளை கச்சணிந்து கட்டியக்கூடியவர்களும் வேல்போல் இருக்கக்கூடிய விழியுடைய மாதர்களும் அரசருக்கு வந்து கவரி வீச, கவரினா அந்த சாமரம் வீசுவாங்கள கவரி வீச, அரசர் வந்து அந்த இடத்துல அப்படியே அமர்ந்திருக்கிறார். அப்போது இவங்க போய் இந்த தரணும் சீதத்தனும் போய் அங்கே இருக்கக்கூடிய வாயிட்காவலன்ட்ட இந்த மாதிரி தாங்கள் வந்த விஷயத்தை சொல்லி அரசர்கிட்ட அனுமதி வாங்கிட்டுவான்னு சொல்லவும், வாயிட்காவலன் அரசர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வந்து இவர்களை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அரசரை போய் பார்த்தோன்னா அரசர் அப்படி உட்காந்துட்டுருக்கார். இவர்கள் வந்து அரசரை விழுந்து வணங்குறாங்க. அரசர்னுடைய அந்த மேல் பாதம் அப்படியே வந்து ஒரு இப்படி ரோஸ் கலர் ரெட்டிஷாக இருக்கும், அப்படியே சிவந்து போயிருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லா அரசர்களும் வந்து அந்த கழுவேகனுடைய அரசனுடைய அந்த அடி வணங்கி இப்படி விழுகும்பொழுது அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம் வந்து அரசனுடைய பாதத்தில் பட்டு 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 அரசனுடைய கால் பாதம் வந்து அப்படியே செவந்தே போயிருக்குமா எப்பவுமே. அப்படின்னா என்ன, இவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் இன்னொரு ராஜா அப்படி அடி விழுந்து வணங்கி அந்த கிரீடம் ஒரு தலையில், ஏன்னா அது ஒரு பெரிய கௌரவமான ஒரு விஷயம், கிரீடம் வந்து கீழெல்லாம் படக்கூடாது, அப்படியும் அது நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இவ்வளோ இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரசரை வந்து இவர்களும் விழுந்து வணங்கி நல்ல, அதாவது மழை பொழிஞ்சால் எப்படி பொழியுமோ அதுபோல் நல்லா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கைகள்னால் இவர்கள் வந்து அரசரை கைகூப்பி நிற்கும் பொழுது அரசர் அவர்களை இருவரையும் எழுப்பி ஒரு இருக்கை கொடுத்து அவர்களை வந்து அமர வச்சுட்டு விசாரிக்கிறார். அவருடைய குரல் எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு, இந்த கருமுகில்கள் அப்படின்னா என்ன, நல்ல அந்த மழை மேகங்கள் கூடி இருக்கும்போது இப்படி கருப்பாக இருக்கும், அந்த கருமுகில்கள் வந்து வாய் திறந்தால் எப்படி இருக்கும், அந்த இடி இடிக்கும்ல ஓமை தான், அந்த இடி இடிக்கும்போது எப்படி இப்படி கணியர்னு இருக்கும் தெரியுமா, அதுபோல் அவருடைய இந்த முரசு போல் அவருடைய குரல் இருந்துதான். என்ன தான் இடி இடித்தாலும் கூட அந்த மழை பொழியும்பொழுது நமக்கு எவ்வளோ சுகமாக இதமாக இருக்கும், என்ன தான் அவருடைய குரல் வந்து அந்த கணியர்னு இருந்தாலும் கூட அதை கேட்கும்பொழுது நமக்கு அப்படியே இன்னிசை பாடுறாப்பில் இருந்தோம், அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு இனிமையான ஒரு குரலாக வந்து அவருடைய குரல் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட குரலை எடுத்து சீதத்தன்கிட்ட வந்து அவருடைய நலன் விசாரிக்கிறார். உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய மனையால் எப்படி இருக்காங்க, பிள்ளைகளும் உற்றார் சுற்றம் அனைவரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல இதை விசாரிக்கும் பொழுது சீதத்தனுக்கு மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே தரன் கூட வரும்பொழுதே அவர் பயங்கர சந்தோஷம் ஆகிட்டார், தாங்க இழந்ததெல்லாம் அவர் மறந்துட்டார். இது அரசர்கிட்ட வரும்போது அரசர் இன்னும் விசாரிக்கும் பொழுது அவர் வந்து தன்னையவே இப்படி மறந்த ஒரு நிலையில் அவர் இருக்கும்போது அரசர் வந்து அப்படி பேச்சில் அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தோன்றிய நம்மளுடைய நட்பு அப்படிங்கிறது இன்றோடு போகிறது கிடையாது, நல்ல ஒரு வஜ்ரத்தை வந்து எப்படி வச்சு அழுத்தினார் போல் நம்மளுடைய நட்பு அப்படிங்கிறது ஏழு ஏழு தரவனைக்கும் நிலச்சி நிற்கும். ஆனால் ஒரு வார்த்தையை அது சொல்லுவார், நோட் பண்ணும், நல்வினை பயனால் நிலைத்து நிற்கும். ஸோ அதுதான், ஸோ நீ அயோக்கிய தம்மனேன்னா அந்த நட்பெல்லாம் இருக்காது. ஸோ அதில் வந்து அந்த ஒரு பாயிண்டை நோட் பண்ணும், நல்வினை பயனால் ஏழு ஏழு பிறவிக்கும் நம்மளுடைய நட்பு அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும். நீ வந்து நான் அரசன் நீ வணிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடு பார்க்காத, நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இதை யாருக்கு கேட்டாதாங்க மனசு அப்படி உருகி போகாது. அவ்வளோ பெரிய ராஜா, நீயும் நானும் ஒன்று தான், ஒன்றும் இது பண்ணிக்காது, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு, டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்க எவ்வளோ ஒரு அரவணைப்போட நம்மகிட்ட பேசுகிறாங்க, யார் என்னன்னு இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாதால், ஆனால் நம்ம வந்து ஒரு துன்பத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோன்னா எவ்வளோ அரவணைப்போட பேசுகிறாங்க, இது யாராக இருந்தாலும் மனம் அப்படியே உருகி போகும் இல்லையா, அதுதான் அங்கேயும் நடக்குது. இதையெல்லாம் கேட்ட இந்த வித்யாதரனுடைய அரசர், அந்த நாட்டினுடைய அரசருடைய அந்த இன்சொல் கேட்கும் பொழுது அப்படியே சீதத்தனுடைய மனம் அப்படியே உருகி போய் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரா, என்னுடைய பாட்டனார், அதாவது என்னுடைய தந்தைக்கு தந்தை ஒரு சில மொழிகள் வந்து சொன்னார், அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்ததாகவும் நான் சிறுவயது இருக்கும் பொழுது எங்களை எல்லாத்தையும் இப்படி கூப்பிட்டு சுக்கர வச்சு சொன்ன அந்த செய்திகளை வந்து நான் உங்களுக்கு நீங்கள் நான் அவர் சொன்ன அதே விஷயத்த நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்க தாத்தா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளி மலை ஒன்று வந்து உண்டு, அந்த வெள்ளி மலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கேடில்லாத செல்வம், அதாவது அழிவில்லாத, அதனால் துன்பம் வராத, என்றைக்கும் வந்து அழிவில்லாத ஒரு செல்வம் படைத்து ஒரு நகராக இருக்கக்கூடியது, ஒரு தென் கோடியில் வந்து அப்படி ஒரு நகர் இருக்குது, ஒரு வெள்ளி மலை உண்டு, அந்த மலைக்கு போனீங்கன்னா கேடில்லாத ஒரு தென் கோடியில் வந்து ஒரு அழகிய ஒரு நகரம் வந்து உண்டு, அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா தேன் சொரியக்கூடிய, அதாவது தேன் சிந்தக்கூடிய தாழை மரங்களையே வந்து பார்த்திங்கன்னா வேலியாக அமைந்திருக்கக்கூடிய காந்தார நாடு உண்டு அப்படிங்கிறாங்க.
இந்த நூல் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க காந்தார நாடுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம காந்தார படம் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா, ஸோ இந்த துள்ளு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. காந்தார நாடு அப்படிங்கிற ஒரு நாடு அந்த இடத்துல உண்டு. பறவைகள் அழகிய பறவைகள் தங்கி வாழக்கூடிய அகழிகள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்த அழிவில்லாத இவரே சின்ன பையன் யார் இந்த விஷயத்தை கேட்கும்பொழுது சீதத்தனே சின்ன பையன். ஆனால் அவங்க தாத்தா சொன்னாலும் கூட இன்றைக்கும் இந்த ராஜா வந்து இளமையுள்ள இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பாருங்களேன், அழிவில்லாத அந்த வித்யாதர உலகமாகியது வந்து அந்த இடத்துல வந்து அந்த வித்யாதர உலகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கழுளவேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைநாட்டவர்களுக்கெல்லாம் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜா வந்து அந்த இடத்துல இருப்பார். அவர் எப்படி அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த குளம் இருக்குல்ல, ஏரி குளம், அந்த குளம், அந்த குளத்தில் வந்து நல்ல அப்படி அழகாக அப்படி விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்கள் போல நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குளம், இந்த இடத்துல குளம்னா பிறவியில் வரக்கூடிய அந்த குளம், அந்த குளத்திற்கு தெய்வமே அவர்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்பானவர் அந்த ராஜா கழுளவேகன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாத்தா வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, இவர் வந்து கழுளவேகன் இருக்கார்ல சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அதாவது நல்ல பறந்து விரிந்த ஒரு மார்பையும் இரண்டு மலர் மாலைகளையும் சூடியிருக்கக்கூடிய அரசரான கழுளவேகனே, என் குலத்தவர் ஒரு காலம் உங்களுடைய இதுக்கு சொல்லுக்கு மாற்று சொல் சொல்லி நடக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சீதத்தன் அந்த இடத்துல சொல்ல, இப்போ ராஜாவும் பயங்கர இதாகிட்டார். ஏன்னா இவரை பற்றி எப்போலேருந்து பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு, இவர் எவ்வளோ பெரிய ஆள், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ என்னை பார்த்துக்கிறது வேற, நான் உன்னை சாமியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு இவர். ஏன்னா என் தாத்தா அப்படி சொல்லி வளர்த்திருக்காரு, உன்னை நீ வந்து சாமின்னு சொல்லி எங்கள் தாத்தா என்னை வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னா ராஜாவுக்கு இன்னும் பயங்கர ஒரு இது. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு தோழமையினுடைய மிகுதியினால் அந்த அரசரே இப்படி எந்திரிச்சு வந்து நல்ல ஒரு விலை மதிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கடகம் அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய அந்த காப்பு மாதிரி போட்டிருப்பாங்களே அது, அந்த காப்பை வந்து அப்படி அரசர் இப்படி பிடிச்சி இப்படி இப்படி கை மேலே கை வைப்பாங்க தெரியுமா. இப்போ நம்ம யாராவது பார்க்கும்பொழுது நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்பொழுது ஒரு கை பிடிச்சாலும் இன்னொரு கை மேலே வைப்பாங்க, அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மேலே தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லாட்டி சும்மா அப்படி ஒரு கை இல்லாட்டி வணக்கம்னு போயிடுவாங்க. ரொம்ப இந்த கல்யாண வீடுகள்லாம் போய் பார்க்கலாம், ஒரு கை மேலே இன்னொரு கை வச்சா அது வந்து ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே அது மாதிரி இது பண்ணுவாங்க. அதுபோல் சீதத்தன்னுடைய கை மேல் கை வைத்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக, வாங்க போகலாம் என்னுடைய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஏன்னா இது அரசர்களுக்குள்ளே இது நடக்காது, எப்பவுமே அந்த வெளி ஒரு ஒரு இதோட எல்லையோடு நிறுத்துவாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அரசர் வந்து, வாங்க என்னுடைய மனையாளையும் என்னுடைய மகளையும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறார். அங்கே போகும்பொழுது அவருடைய மனையாளான தாரணி, ஸோ அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல ஒரு மிகுந்த அழகும் அந்த கரிய நிற மேகங்கள் எப்படி இருக்கும் அதுபோல் கண்ணோழி பூசக்கூடிய அவருடைய மகளையும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த தன்னுடைய மகளுக்காக இந்த ராஜா வந்து பேச ஆரம்பிக்கிறார், யார் கழுளவேகன் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாகவே சீதத்தனுடைய மனசில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன அப்படின்னு சொன்னால் யாரை பார்த்து, அந்த பொண்ணு காந்தர்வதத்தை, ஸோ அந்த பொண்ணை பார்த்து ஒரு மனசில் இவர் மனசில் ஓடுது என்னென்னா, நல்ல ஒளி பொருந்திய மணிகள் ரத்தினங்கள்லாம் பதிச்ச இந்த பளிங்கு மாடத்தில் பிறந்த இந்த ஒரு பெண்ணு வந்து ஏதோ ஒரு அரிய வகையான ஒரு மாணிக்கக்கூடியோ இல்லை ஒரு ஒளி பொருந்தக்கூடிய ஒரு மின்னலோ இல்லை வானவர் தலைவனான இந்திரன் தன்னுடைய மனசில் இப்பேற்பட்ட கற்பனையெல்லாம் வச்சுருந்துருப்பானோ அத்தனையும் சேர்ந்து ஒரு பெண்ணாகவே இங்கே வந்து ஒரு உருவோ இந்த பெண்ணு அப்படின்னு நினச்சி இவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, இவர் வந்து கழுளவேகன் ராஜா வந்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நல்ல ஆடை சூழ்ந்த அழகுள்னா வந்து இந்த இடுப்பு பகுதி, பெண்களுக்கு இருக்கணும் அந்த இடுப்பு பகுதி, நல்ல ஆடை சூழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த ஒரு அழகுளையும் பவளத்தையும் கொவ்வை கனியும் போன்ற அழகிய சிவந்த வாயையும் உடையவளும் மலர் நிறைந்த அதாவது மனம் நிறைந்த நல்ல மலர் கூந்தலை உடையவளும் மின்னல் கொடிபோல் இருக்கக்கூடிய அழகிய முளையில் வந்து அந்த வாசனை திரவியங்கள் சாந்து பூசியும் நல்ல அசைந்து ஆடக்கூடிய அந்த தோடு வந்து அவள் மேல் இப்படி விழுந்து கிடக்கக்கூடிய எந்த விதமான குற்றமும் அல்லாத நல்ல கேட்பதற்கு இனிமையான பண் இசைக்கக்கூடிய, பண்ணுனா இசைன்னு அர்த்தம், பண் இசைக்கக்கூடிய யாழையும் உடைய தெய்வமாகிய மாதங்கியை போல் என்னுடைய பெண் வந்து காந்தர்வதத்தை அப்படின்னு சொல்லக்கூடியவ, இவ வந்து வீணை வாசிக்கக்கூடியதிலும் அழகிலும் வந்து இந்த உலகத்தில் இவளுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது, இந்த ஒரு அளப்பரிய ஒரு நற்குணங்களை உடைய ஒரு நல்ல ஒரு திறமையும் வாய்ந்த என்னுடைய பெண்
இன்றைக்கி வந்து வளர்ந்து பெரிய பண்ணு. சின்ன பொண்ணாக நான் பார்த்தேன், அங்கங்கே அப்படி ஓடிக்கிட்டு வாடிக்கிட்டு இருந்தா, இன்றைக்கி வந்து இப்படி பெருசு நல்லா பெருசாக வளர்ந்து என்னுடைய பெண் வந்து தக்க பருவத்தை வந்து எழுதியிருக்கா. இன்னையிலிருந்து இந்த நொடிப்பொழுதுலேருந்து என் பெண்ணை உன் பெண்ணாக நான் உனக்கு கொடுக்குறேன். சீதத்தன்கிட்ட ராஜா சொல்கிறார், என் பெண்ணை நான் வந்து உன் பெண்ணாக நான் உனக்கு கொடுக்குறேன், இவளை வந்து உன்னுடைய நகருக்கு நீ கூப்பிட்டு போ. கூப்பிட்டு போய் யார் ஒருவன் வந்து இவகிட்ட அந்த இசை யாழ் மீட்டக்கூடிய அந்த இசையில் வந்து யார் ஒருவன் வெல்லுகிறானோ அவனுக்கு வந்து இவளை திருமணம் செய்து கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே ராணி வந்து தாரணி அவங்க வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு அப்பாவுக்கு உண்டான ஒரு தந்தையாக நீங்கள் செய்யக்கூடியதில் வந்து தவறு இல்லையா அப்படிங்கும்பொழுது ராஜா திருப்பி சொல்கிறார், ஒன்று கவனி, இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய சுகம் எல்லாருக்கும் வேணும், இல்லைன்னு இல்லை, சுகம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். அப்படிப்பட்ட சுகம் இங்கே ஏகப்பட்டது கிடக்கு, அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. இந்த பெண்ணும் நம்மளும் யாருமே வந்து எந்த விதமான சுகத்திற்கும் ஒரு குறைவு இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தக்க பருவத்தில் துணையின்றி தனிமையில் வாழ்வது போன்ற சாவினும் கொடிய துன்பம் வேறு இல்லை அப்படிங்கிறார். சரியான பருவத்தில் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர்களுக்கு உண்டான துணை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும். அப்படி கிடைக்காமல் அவர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை சாவினும் கொடியது அப்படிங்கிறார். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான், பரவாயில்ல இந்த பொண்ணை வந்து நான் வந்து அவர் கூட, அவர் பொண்ணாக நான் அவர் கூட அனுப்பி வைக்கிறேன், கனிபோலும் இனிய மொழி பேசக்கூடிய மகளிர் தன்னுடைய கணவனுடைய மடியில் வந்து துயில் பெறுவது அப்படிங்கிறது வந்து ஏதோ இந்திரலோகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகத்திற்கு ஒப்பானது, அதனால் மறுமொழி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ராஜாக்கள் எங்கிட்ட வந்து இந்த பெண்ணை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் அவர்கள் கேட்டதற்கு எதுக்குமே நான் வந்து செவிசாய்த்து இருக்கலை. இன்றைக்கி விதிப்பயனோ என்னவோ அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீறி யாருனாலையும் நடக்க முடியாது. அதனால் என்னுடைய பெண்ணை நான் உங்கள் பெண்ணாக கொடுக்குறேன், இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு என்னுடைய பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அந்த பெண் வந்து அப்பா அம்மா விட்டு அழுது போகும்பொழுது இந்த தாயார் போய் தாரணி, ஸோ கற்பிற்கரசியான அந்த பெண் போய் மக்களுக்கு மகளுக்கு வேணுங்கிற எல்லா பக்குவமும் சொல்லி அளவற்ற பொன்பொருள்கள் எல்லாம் கொடுத்து அவர்கள் கூட அனுப்புவதற்கு ஏற்பாடு தயாராக ஏற்பாடுகள் நடக்குது. இன்னும் அங்கே கிளம்பலை, இனி என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ காந்தர்வதத்தை இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, தத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு என்ன சண்டே இல்லை, திங்கக்கிழமை பார்ப்போம், ரைட்? ஸோ திங்கள் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.